சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் காட்சி என்னென்னா சுந்தர காண்டத்தில் ஹனுமான் செய்த சாகசங்களை சீத்தை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு ராமனுக்கு விளக்கி வருகிறாள் அதில் அரக்கிகள்லாம் சீதையிடம் ஹனுமானின் பிரபாவத்தை எப்படி வியந்து வந்து சொன்னார்கள் என்பதை சீத்தை சொல்லின்றிருக்கா இப்போ கடந்த பகுதியில எதுவரை பார்த்தோம்னா ஹனுமான் இலங்கையில் உள்ள அரக்கர்கள் பலரை வீழ்த்தினார் வென்றார் அழித்தார் ராவணனுடைய பிள்ளை அக்ஷகுமாரனையே வீழ்த்திட்டார் இந்த நிலையில் இந்திரஜித்து ஹனுமானை பிரம்மாஸ்திரத்தாலே கட்டி ராவண சபைக்கு கொண்டு போறான் அங்கே ராவண சபையில் ஹனுமானுடைய வாளுக்கு தீ வைக்கிறார்கள் ஆனா தீ வச்சப்புறம் ஹனுமான் என்ன பண்ணார் அதை சீத்தை ராமனிடம் சொல்கிறாள் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் சுந்தர ஸ்பந்தம் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர் முன்பும் ஹனுமான் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் உங்கள் மனத்திரையிலே காட்சி தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் நீ திர ஜிதா தசாஸ்ய சமிதி பத்வா ததியே நலஹ வாலேஹா நிஹிதராட்சசணைஹி தேனாபி ரக்ஷோகிருஹே சித்திரம் ஜானகி ஜானகி தி வச்சசா இத்தம் தாரகிரா முகே மந்தஸ்மிதம் ராகவா இப்போ சீதை சொல்ற அரக்கிகள்லாம் எங்கிட்ட ஓடி வந்து சொன்னா என்ன இந்திரஜிதா இந்திரஜித்து இந்த ஹனுமான் மீது பிரம்மாஸ்திரத்தை விட்டான் அவளுக்கு ஹனுமான்னு பெயர்லாம் தெரியல கூட பேசித்தே ஒரு குரங்கு உன்னுடைய தவத்தால் ஒரு குரங்கை நீ உருவாக்கினதாக நாங்க கருதுகிறோமே அந்த குரங்கு மேல இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் விட்டான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த குரங்கு கட்டுப்பட்டது போல் நடித்தது இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தால் கட்டி அழிச்சின்னு போயிட்டான் எங்கே கொண்டு போனான்னா தசாஸ்ய சமித்தின் பத்வா அதாவது தசாசியன் பத்து தலை கொண்ட ராவணன் இருக்கானே அவனுடைய சபையில் கொண்டு போய் கட்டி கொண்டு போய் நிறுத்தினான் அங்கே போய் என்ன பண்ணான்னா ததியே அனலஹா வாளே ஹா நிகித அவனுடைய வாலில் அங்கே நெருப்பு வைத்தார்கள் ஏன்னா ஹனுமான் என்ன பண்ணார் ராவணனுக்கே அங்க அறிவுரை சொன்னார் நீ இந்த மாதிரி அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாத உன்னுடைய வரங்களால் உனக்கு கிடைத்த பலத்தை விட ராமனுடைய சரங்களுக்கு பலம் அதிகம் உன் வர வரபலத்தை விட ராமனுடைய சரபலம் உயர்ந்தது அதனால ராமனிடம் நீ அபச்சாரப்படாதே அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாதே உனக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கு ராஜ்யம் இருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு தேவையில்லாம அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறதுங்கிற ஒரு தப்பான குணத்தால எல்லாத்தையும் இழக்காதே இத்தனை நல்ல விஷயமும் சொன்னார் சில பேருக்கு தான் நல்லது சொன்னா பொறுக்காதே அதனால ராவணன் என்ன பண்றான் அனுமானையே கொல்ல சொன்னான் தான் விபீஷணன் தூதுவனை கொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த சொன்னதுனால அதுக்கப்புறம் ஹனுமானுடைய வாலிலே நெருப்பு வைக்கிறான் அதவாளாம் சொல்றாளா நிகித ராட்சச கணைகி இந்த அனுமானுடைய வால்ல அரக்கர்கள் நெருப்பு வச்சா அரக்கர் கூட்டம் ஹனுமானுடைய வாளிலே நெருப்பு வைத்தது இன்றிட்டன் என்ன என்னாச்சுன்னா தேனாப்பி ரக்ஷோ கிருஹே ஹனுமானுடைய வால் அரக்கர்களின் வீடுகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சு தூணாலும் அதாவது ஹனுமானுடைய வாளை எரிப்பதாக நினைத்து அதுல துணியெல்லாம் சுத்தி எண்ணெயை ஊத்தி அரக்கர்கள் நெருப்பு வைத்தார்கள் ஆனா ஹனுமான் என்ன பண்ணாராம் அந்த வாலில் உள்ள நெருப்பை கொண்டு அரக்கர் கூட்டம் இவர் வாலுக்கு நெருப்பு வச்சதுன்னா அரக்கருடைய வீடுகளுக்கெல்லாம் ஹனுமான் தன் வாலில் உள்ள நெருப்பை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இங்கே அவர்கள் வைத்த நெருப்பை அவர்களுக்கே அவர்கள் வீடுகளுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இப்படி அந்த குரங்கு பண்ணிவிடுத்துன்னு சொல்லி சித்திரம் ஜானகி ஜானகிட்டு வச்சசா அப்பா ஜானகி ஜானகி சித்திரம்னா ஆச்சரியம் என்ன வியப்பு என்ன வியப்பு உங்ககூட பேசித்தே ஒரு குரங்கு அது அரக்கர் கூட்டம் நெருப்பு வச்சா மொத்த அரக்கர் வீடுகளுக்கும் அது நெருப்பு வச்சுட்டு பயங்கரமான குரங்கா இருக்கே அப்படின்னு காவ்யந்தி ரக்ஷஸ்திரியஹா இப்படி அந்த அறக்கிகள் அவர்கள் எல்லாம் என்னிடம் வந்து சொன்னார்கள் என்று இத்தம் தாரகிரா முகே தவபபவு மந்தஸ்மிதம் ராகவா ராமா இவ்வாறு சீத்தை உன்னிடம் சொன்ன போது அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரிலே எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் அப்போ ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் இந்திரஜித்து அனுமான கட்டி கொண்டு போய் ராவணன் முன்னாடி நிறுத்தினா ராவணன் அரக்கர்கள் மூலம் அரக்கர் கூட்டம் மூலம் ஹனுமான் வாலுக்கு தீ வச்சான் ஆனா ஹனுமான் என்ன பண்ணார்னா வாலில் உள்ள தீயை அரக்கர்களின் வீட்டுக்கெல்லாம் வச்சுட்டார் அரக்கர் கூட்டம் ஹனுமானுக்கு தீ வச்சது அனுமான் அரக்கர் வீட்டுக்கெல்லாம் தீ வச்சுட்டார் இந்த செய்தியை அரக்கிகள் எல்லாம் என்னிடம் ஓடி வந்து சொன்னார்கள் ஆஹா வியப்பு வியப்புன்னு சொன்னார்கள்னு சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமான் நீ ஒரு மெல்லிய புன்னகை பூத்தாய் அதுதான் இது என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வில்லூர் சுவாமி இப்ப அந்த மூன்று விஷயங்களை பார்த்துடுவோம் இந்த ஸ்லோகத்திலே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா அகைன் ஹனுமானுடைய பராக்கிரமம் நீ அவர் வாளுக்கு நெருப்பு வச்சேன்னா அவர் மொத்த இலங்கைக்குமே தீ வச்சுட்டார் இல்லையா அந்த பராக்கிரமத்தை நினைத்தான் ராமன் அதனாலே புன்னகை செய்தான் நம்பர் டூ இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அப்படின்னா ஹனுமான நாம எப்படி அணுகுகிறோமோ அது போல் அவர் நமக்கு பலன் தருவாராம் நாம எந்த பாவத்துல அவர்கிட்ட போறோம்னு முக்கியம் அவர்கிட்ட நெருப்பு வைக்கணும்னு போனா திரும்ப தான் கொடுப்பார் எந்த அறக்கரைகள் தீ வைத்தார்களோ அவ வீட்டுக்கே நெருப்பி வச்சுட்டார் ஆனா அதே ஹனுமான்ட்ட அடியன் ராமபிரானுக்கு தாசன் ராமனுக்கு தொண்டன்னு சொல்லிட்டு போனா அவரும் ஜெய் ஸ்ரீராம் அடியன் ராமதாசன் சொல்லி நம் முன்னாடி கை கூப்புவார் அதனாலதான் பாருங்க ஹனுமான் மட்டும் எப்போதும் கை கூப்பியபடி இருப்பார் பக்தன் ஓத்தம் வந்து ஹனுமான் முன்னாடி கை கூப்புறான்னா நீயோ ராமனுக்கு பக்தன் நானும் ராமனுக்கு பக்தன் தன்னை வணங்க வருவோரை நோக்கி கை கூப்பக்கூடியவர் ஹனுமான் அதே ஹனுமானுக்கு தனக்கு நெருப்பு வைக்கணும்னு நினைச்சா அவனுக்கே நெருப்பு வைக்கவும் தெரியும் அப்போ நாம் எப்படி அணுகுகிறோமோ அதை பொறுத்து பலன் தரக்கூடியவர் ஹனுமான் என்பதை அவருடைய குணமாக இந்த ஸ்லோகத்திலே நாம் காண்கிறோம் இனி இதை ரசிப்போருக்கு என்ன பலன் அரக்கர்கள் கூட்டம் ஹனுமான் வாளுக்கு நெருப்பு வச்சது ஹனுமான் அரக்கர்கள் வீட்டுக்கு நெருப்பு வைத்தார் இதை கேட்போருக்கு என்ன பலன் அப்படின்னா வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே அனுபவிச்சிருவோம் தேநாபி ரக்ஷோ கிருஹே சித்திரம் ஜானகி தி வச்சா காவியந்தி ரஷ்ஷஸ்திரியா இத்தம் தாரகிரா முகே தவ பபு மந்தஸ்மிதம் ராகவா என்று சொல்லி வருவோரை எல்லா ஆபத்துகள்லேருந்தும் ஹனுமான் காப்பாற்றுவார் நெருப்பு பல இயற்கை சீற்றங்கள் இது போல வரக்கூடிய அனைத்து வித ஆபத்துகள்லேருந்தும் ஹனுமான் நம்மை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம்